என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கன்னா, ரொம்ப சூப்பரான பல விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி பார்க்கும்போது சேனல் புதுசாக என்ன ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் வரும், அதுக்கு ஆளில் போட்டு அப்படி வீடியோ லைக் அப்படின்னா அதே மாதிரி எல்லா போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சேரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்ஏடிஸ் வந்து வெயிட்டிங்கில் இருப்பீங்க, இந்த எம்ஏடிஸ் வந்து நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியாச்சு. அந்த வீடியோ லிங்க் இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த ஒரு எம்ஏடிஸ் வந்து எப்போ வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ சும்மா வேறு லெவலில் பல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கணும் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வருது. இருந்தாலும் நமக்கு வந்து கிஃப்ட் ஸ்டோர் எப்போ வரும் அப்படின்னு நீங்க வந்து எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன், கவலையப்பட வேணாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தம்பி கேள்றா, உனக்கு ஆனிவர்சரி முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்படாத, உனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிறப்பான சம்பவம் வச்சிருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேள்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைனா பெரிய மனசோட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு வச்சிருந்தாங்க. சரின்னு உள்ள போய் பார்த்தா கமெண்ட்லாம் வேற லெவலில் இருக்கு. அவன் வந்து உனக்கு என்ன வேணும் அடுத்த வருஷத்துக்கு இதை இப்போ கேளு, நான் வந்து தரப்போறேன் அப்படின்னு என்ன பில்டப் பண்ணி வச்சிருப்பேன், ஒன்றும் கொடுக்க போறதில்ல. இருந்தாலும் என்ன அதில் வந்து கமெண்ட்ஸ்லாம் வேற லெவல் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது போய் படிக்க சும்மா சிரிப்பா தாங்க முடியல எனக்குலாம். அடுத்து இதனடா திவா பண்டில் போய் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னா, இது திவா பண்டில் இது வந்து ஒரு சிக்ஸ் பேக் காஸ்ட்யூம் டிசைனு. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, ஓபி 27 அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்தது இது எதுக்கு இப்போ சம்மந்தமே எல்லாம் போடுற அப்படிங்கன்னா, ஸோ இதில் ஒரு மெயினான விஷயமே வச்சிருக்கேன், அது என்ன அப்படிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனலில் சொல்லிடுவோம், இந்த கில்டு வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கில்டு வார் அது நம்ம காசா கிளாஸ் பண்ணி அப்படியே பில்டப் பண்ணி காப்பி அடிச்சுருவாங்க, ஆனால் அது மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கில்டு வாரில் பார்த்தீங்கன்னா தனியாக டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிவார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்ட்யூம் வரப்போகுது அப்படிமா பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ்லாம் வந்திருக்கு, அதனால தான் இந்த ஒரு காஸ்ட்யூம் போட்டாச்சு. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்ணுறது பற்றி நான் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அப்டேட் வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது எந்த சூழலில் வந்துச்சு, இப்போ வந்ததா அப்படிங்கிறீங்க. ஆமாம், ரீசெண்டாக வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன நிறைய செர்வர் கேட்டால் அது அந்த பாகிஸ்தான் செர்வருக்கு பார்த்தீங்களா, அவங்க செர்வர் கூட்டது தான், அது என்னமோ டான்ஸிங் இல்லாமல் அது மாதிரி என்ன விட்டு வச்சிருப்பாங்க. நான் சர்வர் மட்டும் நேற்று வந்து யாரும் கேட்கறனால நான் வந்து சொல்லலை. ஸோ பாகிஸ்தான் சர்வர் ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் டாப் வியூன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த ஒரு டாப் வியூன் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும், ஸோ நிறைய பேர்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, இதோடா சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து போடணுமே. ஸோ ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். பாதி தர்பூசணியை வந்து முதுகில் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் பேக் பேக்கு, இந்த ஒரு பேக் பேக் போட்டு போனீங்கன்னா எனிமி புறதையிலே போடுறவன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இதுவே காட்டி கொடுத்துருவீங்க யாருங்க பின்னாடி புகையை விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இத்து போன பேக் பேக்கை டாப் பண்ணி எடுக்க போறியா, கொஞ்சம் யோசிச்சு மூலையை யோசிப்பீங்க. ஸோ இது வந்து அவ்வளோ கண்டாவியாலும் சொல்ல முடியாது, ஓரளவு கொஞ்சம் ரொம்ப பெருசாக கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது தொப்பி எதுல போட்டு அப்படின்னா அது முன்னாடியே போட வேண்டியது, தெரியாத்தனமாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தொப்பி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் மாய்க்க சொன்னாங்க, பண்டிலோட செட்டில் வரக்கூடியது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தொப்பி பார்த்தீங்கன்னா அந்த கில்டு வாரில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிற சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எஃப்எஃப் டோக்கன் ஸ்டைலில் போயிட்டோம் வச்சுக்கோங்களே. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் இன்னும் வராமல் இருக்கும். ஸோ ஒரு சில சொல்லாம அதை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க திரும்ப, நமக்கும் இது இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் கன்ஃபார்ம் ஆனது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமல் விட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தடிக்கும் ஃபஸ்ட்டு பாசிபிள் ஐட்டம் இது வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு பண்டில் ஒன்று இருக்குமே அவனை கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவனையும் கூட்டியாக இருந்தாங்க. இந்த பயபுள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எஃப் டோக்கன் தாங்க, ஆனால் சத்தியமாக இது எஃப்எஃப் டோக்கனில் வரக்கான வாய்ப்பு தகுதி எதுவுமே கிடையாது, ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. எஃப்எஃப் டோக்கன் வந்து கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா எஃப்எஃப் டோக்கன்றது இருக்கலை இத்து போன காசியம் எதுவோ அதை தான் தூக்கி போடுவாங்க, அதில் சத்தியம் கொண்டாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டல் அப்படியே விட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு சில சிலருக்குலாம் வந்துக்கிட்டு இருக்கு, நமக்கும் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எப்படா வரும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி தான் நான் சொல்கிறீங்க ஒன்றும் விட மாட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேட்ச் அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சு ஒன்றும் கூட விட்ட பாடு இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இன்குப்டா நம்ம கொஞ்ச நாளில் முடிய போது, ஆறு நாளில் முடிய போதும். ஆமாம், நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கையில் ஆறு நாளில் முடிய போது அதுக்கடுத்து வரக்கூடிய இன்குப்டா அப்படின்னா இதுதான். இதுக்கப்புறம் என்ன இன்குப்டார் வரும் அப்படின்னு
ஒரு சில பேர் அதுக்குள்ள அடிக்கிறீங்க அவ்வளோ ஆர்வமாக இந்த என்கிப்டார் நல்ல என்கிப்டார் தான், இதுக்கப்புறம் ஒரு நல்ல என்கிப்டார் வரணும் அப்படின்னா அடுத்து பண்டில் என்கிப்டார் தான் வரப்போகுது. பன்னி என்கிப்டாரில் பண்டில் என்கிப்டார் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது என்ன பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து போட்டோ அமைக்க பார்த்தீங்க லீக் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் கூட போடணும்னா போடுறேன். ஸோ இப்போ தடிக்கு நீங்கள் வந்து சொல்கிறது தான். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் என்கிப்டார் நெக்ஸ்ட் போடவா அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு ஃபயர் சிம்பிள் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற பொறுத்தான் அப்படின்னா அந்த என்கிப்டார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீக் பண்ண போகிறோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்தோட எலெக்ட் பாஸு, இந்த எலெக்ட் பாஸ் எப்படா ரிவ்யூ பண்ணுவேன் அப்படிங்கன்னா ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாதி பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செப்டம்பர் 31st நைட்டு 12 மணிக்கு அதாவது 1st ஸ்டேட்டை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கன்னா அப்படி வளவலன்னு குளவலாம் நிலுக்க உண்மையில அதனால பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st வரக்கூடிய இந்த ஒரு எலெக்ட் பாஸ் பண்ணால் நைட் அப்டேட் போடணும்ல. ஸோ அப்போ ரிவ்யூ காட்ட மாட்டேன், சத்தியமாக இதெல்லாம் காட்டினா எனக்கு ஒரு நிமிஷம் இதிலே சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா மிஸ் பண்ண மாதிரி ஆகி போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ரிவ்யூவை போட்டுருமே அப்படின்னு என்ன ரிவ்யூ போட்டாச்சு. இந்த ஒரு எலெக்ட் பாஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மந்த் இது வந்து நான் தைரியமாக போகலாமா, ஏன்னா இந்த மாதமே 2 மிஸ்ஸாக போட்டாங்க, ஆல்ரெடி எலெக்ட் பாஸ் போட்டாங்க, நிலைமை தான் வச்சா தான் எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஸோ சத்தியமாக சிரிச்சேன், சத்தமாக சிரிச்சேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து போயிட்டுனா ஆல்ரெடி எலெக்ட் பாஸ் போட்டுவாங்க, ஏன்னா இந்த மாதமே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ எலெக்ட் பாஸ் போடுறவங்க என்னை நம்பி வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள், இல்லை உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது போடுறவங்க போடுங்க அப்படின்னா போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பொறுத்த வரைக்கும் போகலாமா வேணாமான்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணி போடுறவங்க போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம சொல்கிறப்பட்டு வெயிட் பண்ணி போகிறவங்க போட்டுக்கோங்க. அது கூட வேணா நமக்கு ஸ்பெஷல் ஏற்ற ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன். ஒருவேளை என்கிட்ட அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண காசு இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படின்னா வெறும் 29 ரூபா இருந்தால் போதும், 29 ரூபா அசல்ட்டாக எடுத்துருவீங்க ஒரு சில பேர். ஸோ அதை வந்து பண்ணால் வச்சு இந்த ஸ்பெஷல் ஏற்ற வீடியோ பார்த்துக்கோங்க. டாப் 8 ட்ரிக்ஸ் அது கூட இப்போ இந்த எம்ஐடி எடிசன் இருக்கிற வரைக்கும் அந்த எம்ஐடி எடிசன் டேட்டை முக்காசி எடுக்க பாருங்கள். ஷார்ட் ரேஞ்சுக்கு அந்த ஒரு கன் ஸ்கின்னு நல்லா தான் இருந்துச்சு, விண்டர் இது ஸோ நல்லா தான் இருக்குது, அதை முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். அதோட ட்ரிக் வீடியோ போட்டுருப்போம் நம்ம சேனலில். இது கூட பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் ஏதாச்சும் என்ன வெப்பன் ராயில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலைஸ் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் வவுச்சர் தான் சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க, எதுவுமே இல்லை டைமெட் இல்லை டாப்அப் பண்ணுறதுக்கு 29 ஆஃபர் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அதை தான் சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ராயில் வீடியோ போட்டாச்சு. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க எந்த வெப்பன் ராயில் வரப்போகுது, ஏன்னா பாதி பேர் 6 வெப்பன் ராயில்கிட்ட ஸ்கிப் பண்ணி வந்திருப்பீங்க. நமக்கு நல்ல வெப்பன் ராயில் வரக்காண்டி க்ரோஸா அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க, மறக்காம பார்த்துக்கோங்க. அது கூட பண்ண அந்த ஓல்டு எமேஜ்னு ஒரு ரிட்டர்ன் வருதா, இது வந்து டாப் அப் பிளேஸ் காசி எதிர்பார்ப்பீங்க, வந்துச்சு அப்படின்னா டக்குனு எடுத்து விட்லான்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது கூட பண்ண நியூ எமேட்டர்ஸ் ஒன்று எப்போ வரப்போகுது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த ஒரு வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குன்னு. இந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் வரப்போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டைமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் டாப் அப் பண்ணாத பிளேஸ் வந்தால் நான் ஆல்ரெடி ஸ்பெஷல் ஏற்ற ப்ரிக் வீடியோ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதில் கம்மியான 29 ரூபா 2 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம் அழகாக. ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூ மெடிசன் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். எனக்கு என்ன நியூ மெடிசன் ஓரளவு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ மறக்காம அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக்கப்பட்டு முடிந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாம் நைட் அப்படி வீடியோ 9 வரைக்கும் 8 மணிக்கு வரும் போகிறோம். சீ என்ன வீடியோ, டேக் கேர், பை.